வணக்கம் வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, எல்லாரும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஏன்னா அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மார்ச் 8 உலக பெண்கள் தினம். பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு வந்து நம்முடைய தேசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற சூழல்ல இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதை யார் மாத்தணும் அப்படின்னா, மேல இருந்து டபக்கடின்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, குதிச்சு மாற்ற போறது கிடையாது. நாம தான் நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாற்றம் செய்ய போறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சமுதாய மாற்றத்தை முன்னெடுக்கக்கூடிய எதிர்கால தூண்கள், இன்றைய தூண்கள் தான் என்னை சுற்றி நிறைய பேர் பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ பெண்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறையா பேசிக்கிட்டே போகலாம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் எதுவுமே அப்படின்னா யாருக்குமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெண்கள் மத்தியில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விளையாட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாதவரத்தில் இருக்கக்கூடிய அப்படியே சூப்பர் சூப்பரான திறமைசாலிகள் அவங்களை சுற்றி இருக்கிறாங்க. புனித அண்ணாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அவங்க சொன்னோன்னு என்னமா கை தட்டுறாங்க பாத்தீங்களா. நம்முடைய மாதா தொலைக்காட்சி சென்ட் ஆனிஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியோடு இணைந்து விளையாடக்கூடிய அக்னி சிறகு. உற்சாகத்தோட இன்னைக்கு என்ன அப்படின்னா நிறைய விளையாட்டு போட்டிகள். சோ விளையாட்டு போட்டி அப்படின்னா நீங்களா என்ன மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருக்கீங்க? மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மேத்ஸ்ல இருந்து ரெண்டு ஃபார்முலா கேட்பாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் எழுதுனா ஏதாவது எழுத அப்படி சொல்லியிருப்பாங்க. ஃபுட் கேம் எல்லாரும் பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. என்ன பிரச்சனை என்னை சுற்றி நடக்கட்டும்பா, நமக்கு சோறு தான் முக்கியம். ஸோ பரவாயில்ல, எல்லாருமே என்னையை போல உங்களுடைய எண்ணமும் செயல்களும் அப்படியே என்னை போலவே இருக்கிறது. நமக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, இதுதான் முக்கியம், சோறு தான் முக்கியம் அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்காக உங்களுக்காண்டி என்ன பண்ணலாம்னா, அந்த உணவு சம்மந்தப்பட்ட ஒரு விளையாட்டு போட்டி இருக்குது, இப்போ கேமுக்குள்ளே போகலாம். இல்லை ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா, தம்பி நீ ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க, நாங்கள் போய் சாப்பிட்டு வரணும், உங்கள் கிளம்புனாலும் கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கேமுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் அக்னி. நம்ம மாதா தொலைக்காட்சியோடைய அக்னி சிறகை நிகழ்ச்சியோடைய முதல் கேம்க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தயாராகிட்டோம். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் 8 பேர் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த 8 பேர் தான் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் தான் சார் ஃபர்ஸ்ட் பேட்ஸ் உமன், அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஆஹா இப்படி ஆப்பு வச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் என்ன கேம் விளையாட போகிறோம்னு. என்ன கேம் விளையாட போகிறோம்? முறுக்கு சாப்பிட்ற போட்டி அப்படினாங்க. ஏன்னா நம்ம தான் கேட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கேட்டோம், நமக்கு எப்போ எப்பவுமே என்ன தான் முக்கியம், சோறு தான் முக்கியம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போட்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சாப்பிட்ற மாதிரியான ஒரு போட்டியோடு என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம். இந்த கேமுக்கான டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலதுகால் வான் நோக்கி அப்படிங்கிறது. வலதுகால் வான் நோக்கி, எஸ். ஸோ அந்த வலதுகால் வான் நோக்கிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், விதிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே என்ன பண்ணியாச்சுன்னா, உங்கள் வலதுகால்களுடைய பெருவரல் என்ன பண்ணியாச்சு, ஒரு நூலை கெட்டியாச்சு, அதனுடைய மறுமுனையில் ஒரு முறுக்கை தொங்க விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் அந்த காலை தூக்குனா தான் முறுக்கு எங்கே வரும், கீழே வரும், வாய்க்கு நேரம் வரும், அப்போ தான் என்ன பண்ண முடியும், கடிச்சு அதை சாப்பிட முடியும். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கைகளை பின்னால் கட்டிக்கணும். ஓகே, இது இங்கே பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், டக்குன்னு கைட்டை எடுத்து கல் அதை என்ன பண்ணிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுன்னா, கால்களை தூக்க வேண்டும், கைகளை பின்னால் கட்டி கொண்டு வாய்க்கு அருகில் வரக்கூடிய முறுக்கை கடித்து லபக்கென்று என்ன பண்ண வேண்டும், சாப்பிட வேண்டும். ஓகேயா, கேம் பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடியா? முத சத்தம் பத்தலை, ஓகே சூப்பர். கேம் விளையாட நீங்கள் ரெடியா? அவங்க எப்பண்டா முடிப்பீங்க சீக்கிரம், பக்கத்தில் முறுக்கு இருக்கு, வயிறு குவா குவாங்க அப்படிங்காங்க. சரி ஓகே, சரி ரெடி, 1 2 3. கை 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 பின்னாடி, கை பின்னாடி, கை பின்னாடி, கையை பின்னாடி கட்டணும், கை பின்னாடி, கை பின்னாடி, கை 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 கையை பின்னாடி, கையை பின்னாடி கட்டணும், கை பின்னாடி, கை கை சீக்கிரம் சீக்கிரம், அவங்க பதில் சாப்பிட்டாங்க. கை கீழ, கை கீழ, கை கீழ, கை கீழ, சீக்கிரம் வேகமா வேகமா மத்தவர், சீக்கிரம் சீக்கிரம் வேகமா வேகமா மத்தவர். ஓகே சூப்பர், ஆமா ஃபர்ஸ்ட் டைம் தான் போட்டோ முடிக்கணும், கட்டி பண்ணுங்க, சாப்பிடுங்க சீக்கிரம். ஒருத்தர் சுத்திக்கிச்சு பயங்கரமா முறுக்கு, ஒரு வழி இல்லை.
நம்முடைய அக்னிச்சிறகு நிகழ்ச்சியுடைய முதல் ரவுண்டு வலது கால் வான் நோக்கி அப்படின்னு சொல்லி அற்புதமாக எட்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வலது காலை தூக்கி ஏய் மிதிச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அட்டகாசமாக முறுக்கு கடிக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க. ஸோ விளையாடி எல்லாருக்கும் உற்சாகமாக ஒரு என்ன பண்ணிடலாம், கைகளை தட்டிடலாம். பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய கல்லூரியுடைய சேர்மன் மதர் லீமா ரொசாரியோ அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இரண்டாவது பரிசை பெறுபவர் பிகாம் ஏஎன்எஃப் டிபார்ட்மெண்ட் சார்ந்த சுச்சரிதா. அடுத்ததாக முறுக்கு கடித்தல் போட்டியில் நான் தான் முதல் பரிசை வெல்வேன் என்று சாப்பிடுறது அப்படியே நம்மள மாதிரி கிங்கா இருக்கக்கூடிய முதல் பரிசை பெறும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை சார்ந்த ஆர்த்தி. மாதா தொலைக்காட்சியினுடைய அக்னி சிறகை நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்பவே சூப்பரா முடிஞ்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் சொல்லி அஞ்சு ரவுண்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் அக்னி சிறகே. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சி அக்னி சிறகே. சோ இந்த இரண்டாவது சுற்றுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் இரண்டு வீர மங்கைகள் முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே வீர மங்கைகள் தான். அதில் ரெண்டு பேர் பெஸ்ட் இவங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, துறைக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, எல்லோரும் யோசிப்பீங்க கையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கம் ஒரு அட்டையை வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் எனது கையில் கூட வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய கலர் கலர் பந்துகள் இருக்குது, வண்ண வண்ண பந்துகள். ஸோ இந்த பந்துகள் என்ன பண்ண போகிறோம் அப்படினா, இதை வச்சு தான் கேம் விளையாட போகிறோம். இந்த கேமுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்தை கடத்துங்க பதறாமல் கடத்துங்க அப்படிங்கிறதான். கேமோட பேர் என்ன? எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, சூப்பர். இப்போ இந்த கேமுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேமில் இந்த பால் என்ன பண்ணிடும் அப்படின்னா, அந்த பேஸ்கெட்டை நான் இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சிருவோம் இப்படி. ஸோ அதில் நிறையா கலர் கலர் பால்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் அணியிலேருந்து வரக்கூடிய ரெண்டு பேர், ஒருத்தர் இந்த பக்கம் பிடிச்சிக்கணும், ஒருத்தர் அந்த பக்கம் பிடிச்சிக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பால் எடுத்து என்ன பண்ணணும், இதில் நடுவில் வச்சுக்கிட்டு இங்கேருந்து கொண்டு போய் அந்த அருக்கு பாருங்கள், அந்த பேஸ்கெட்டில் என்ன பண்ணணும், அதை ட்ராப் பண்ணணும். ஸோ நீங்கள் கொண்டு போகிறப்ப வழியில் இந்த பந்து வெளியே விழுந்துட்டாலோ, இந்த ஹோல் வழியாக நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஹோல் வழியாக கீழே விழுந்துட்டாலோ இல்லை வெளியே விழுந்துட்டாலோ என்ன பண்ணுமா, நல்ல பிள்ளையாட்டம். திரும்ப எங்கேருந்து வரணும், பஸ்லேருந்து மொதலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எடுத்து கொண்டு வந்து நீங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே போனோடனே பாலை பார்த்தோன்னே அப்பாடா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணிடக்கூடாது, குப்பையில் தட்டின மாதிரி தட்டிடக்கூடாது. என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த ஹோல் வழியாக தான் நீங்கள் ட்ராப் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதுக்கான கால அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 seconds அப்படின்னா எத்தனை, ஒரு மினிட், 1 minute அப்படின்னு தான் நம்ம போகிறோம் கொடுக்க போகிறோம். ஸோ இது நம்முடைய மாதா தொலைக்காட்சி அக்னி சிறகியின் இரண்டாவது சுற்று, பந்தை கடத்துங்க. ஓகே, இப்போ நம்ம கேமை யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்? பிகாம் ஜென்ரல் அப்படின்னு கோரஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாம் ஜென்ரலோட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேயா, இப்போ நான் உங்களுக்கான நேரம் தொடங்குது அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணலாம்னு இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி ஆகிக்கோங்க, கெட் ரெடி. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஓகே ஓகே, அது இசி லவ் தட்டலாம் தட்டலாம். சூப்பர் 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 சூப்பர். ஆ
அட்டகாசமா நான்கு பந்துகள் அப்படியே கொண்டு போனீங்க, கடைசி வரைக்கும் உள்ள விழுமா விழாதா அப்படின்னு சொல்லி இந்த சீட் நுண்ணில உட்கார வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உற்சாகமா ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி நின்னலாம் பார்த்தாங்க. உங்களுக்கு எப்படி பயமா இருந்துச்சா? இல்ல பயம்லாம் இல்ல, பயம்லாம் இல்ல, அடிச்சு பழந்துருவான்னு தான் போனோம் பட் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு. ஓகே சூப்பர், பாராட்டுகள், அவங்களுக்கு ஒரு தடவை கை தட்டிடலாம். சோ இப்போ சூப்பரா ஃபர்ஸ்ட் டீம் பி காம் ஜெனரல் விளையாடிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த டீம் உங்க எந்த டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சி மேக்ஸ். பிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மேக்ஸ் எப்படி கரெக்டா மேக்ஸ்ல அந்த சம்மெல்லாம் கால்குலேட் பண்ற மாதிரி இதுக்கு எதுவும் ஃபார்முலா வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஃபார்முலாலாம் கிடையாது. ஏதோ அடிப்போம் குட்டாம போகல அப்படின்னு எக்ஸாம் எழுதுற மாதிரி இல்லையா? பாதுங்க உண்மைன்னு சொல்லிட்டாங்க, மேடம் எல்லாம் பாத்துக்கோங்க அவங்க உண்மைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே இப்போ என்ன அப்படின்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் விளாட போறாங்க. வெல்கம். ஓகே ரெடி, கெட் ரெடி, உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. டிக்கிறோம்ப்பா சொல்றாங்கல்ல. சீக்கிரம் சீக்கிரம் கை தட்டி உற்சாகப்படுத்தலாம். சூப்பர் சூப்பர். அவங்க எத்தனை பால் கரெக்டா உள்ள டிராப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம செக் பண்ணிரலாம். சோ பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4. சூப்பர். அது எப்படி கட 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 கொண்டு போய் கொடுத்துட்டீங்க? பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. இங்க மட்டும் தானே எக்ஸாம் எழுதுற எல்லாத்துலயும் பார்ட்னர்ஸா? கிளாஸ்ல மட்டும். கிளாஸ்ல மட்டும். சோ அதனால எங்கனாலும் கூட்டு, எந்த பிரச்சனை இல்லைனாலும் நான் இருந்தா என் ஃப்ரெண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படிதான் பெருமை பெருமை ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சூப்பர், அற்புதமா விளையாடுங்க, பாராட்டுகள், தேங்க்யூ. ஓகே ரெண்டு டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப அட்டகாசமா விளையாடி இருக்காங்க, பிகாம் ஜெனரல் அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும். இப்போ அடுத்ததா மூன்றாவது அணி, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சிசிஎஸ். பிஎஸ்சிசிஎஸ் என்ன சொல்லணும் தெரியல, டபக்கன் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகி போச்சு இல்லையா? சரி இதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கீங்களா? இல்ல சார். உங்களுக்கு பேசாம வேற ஒரு ரவுண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சீல ரெண்டு ப்ரோக்ராம் எழுத சொல்லலாம் இல்ல அப்படின்னா C#PHP.NET நல்லா எழுதுவாங்களா? அவங்க சொல்றாங்க ஏங்க திரும்பவும் வந்து எங்களை இப்படி உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி. சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து விளையாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம். ரெடி ஆயிக்கோங்க, உங்களுக்கான நேரம் இதோ தொடங்குகிறது. சீக்கிரம் எடுத்து போடுங்க, அப்படியே எங்க தூக்கி ஈஸியா இருங்க. சி ப்ரோக்ராம் எழுதுறத விட அது கஷ்டம். பார்த்து சேர தள்ளிடுறீங்க. நினைக்க எப்படி இது சி ப்ரோக்ராம் எழுதுற அளவுக்கு ஈஸியா இருந்துச்சா இல்ல கஷ்டமா இருந்துச்சா?
கஷ்டமா இல்ல அப்ப சி ஈஸி ஈஸி தா சி ஜாவா எல்லாம் ஈஸி அப்படிங்க ஓகே இவங்க எத்தனை பால்ஸ் வந்து கரெக்ட்டா டிராப் அவுட் பண்ணிருக்காங்க அப்படி செக் பண்ணிரலாம் சோ நம்பர் 1 2 3 4 5 சூப்பர் சோ அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க பாராட்டுகள் थैंक यू थैंक यू ஓகே ரொம்ப சூப்பரா என்ன பண்ணிருக்காங்கன்னா மூன்று துறையினர் அட்டகாசமா விளையாடி இருக்காங்க அதுல வந்து பிகாம் ஜெனரல் அவங்க சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க அடுத்து பிஎஸ்சி மேக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அட்டகாசமா விளையாடினாங்க இப்போ அடுத்ததா என்ன பண்ண போறாங்கன்னா நான்காவது அணி சோ அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் பிகாம் ஏ அண்ட் எஃப் பிகாம் ஏ அண்ட் எஃப் பிகாம் ஏ அண்ட் எஃப் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சோ லெட்ஸ் வெல்கம் சூப்பர் ரொம்ப 15 செகண்ட்ஸ் 10 seconds apara 5 4 3 2 1 time out super okay bcom a and f appdin sonanga the a and f appuna enna artham accounting finance according to the physics ah accounting finance oh accounting finance appdin sonanga okay super appdi mother time porappa rendu ball kondu poi kadaisanga drop out pannitingala edanal பயமா இருந்துச்சு எக்ஸாம் எழுதவே பயப்பட மாட்டீங்களா இதுக்கெல்லாம் பயப்படலாமா நீங்க ஓகே சூப்பரா உங்க எத்தனை அதை கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 தேங்க்யூ ஸோ இந்த பக்கம் இருந்த நான்கு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்டகாசமா விளையாடி அவங்க வந்து அவங்களால எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்கோர் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ உடனே அவங்க பார்ப்பாங்க ஆஹா இவ்வளவு நேரம் அந்த பக்கம் திரும்பி இருந்தாயா இப்போ இந்த பக்கம் திரும்பிட்டானே அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க பிகாம் சிஎஸ் பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படியா கார்ப்பரேட் செக்ரட்டரி எப்பா சண்டைக்கு வந்துருவாங்க போல ஏன் மாத்தி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நினைச்சிட்டேன் சரி ஓகே லெட்ஸ் வெல்கம் வாஸ்து பிரகாரம் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரெடி உங்களுக்கான நேரம் இதோ தொடங்குகிறது பார்த்து பதறக்கூடாது வெளிய விழுந்துருச்சு சீக்கிரம் Last 15 seconds. Hey. Super, super. 10 seconds. 5, 4, 3, 2, 1. Time out. Ha, அது கடைசிக்கு விழல. ரொம்ப சூப்பரா விளையாடுனீங்க. BCOM corporate. Corporate secretaryship. கரெக்ட்டா சொல்லிட்டேன். எப்படி மத குடுகுடுன்னு ஓடுனீங்க? அவங்களுக்கே நம்ப முடியல அட்டகாசமா ஸோ இதை யாரெல்லாம் எடுத்து பிரேக் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு புயல் அடிக்கிறது மாதிரி பயங்கரமான அமைதி இருக்குமா ஸோ அந்த மாதிரி புயல் மாதிரி வந்து கரெக்டாக பாஸ் பண்ணிக்கலாம் பார்ப்போம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஏ இங்கிலீஷா இங்கிலீஷ் லிட்ரேச்சரா அப்போ இங்கிலீஷ் இல்லையா ரெண்டும் ஒன்று தாங்க ஏங்க உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க லெட்ஸ் வெல்கம் பிஏ இங்கிலீஷ் நேரம் இதோ தொடங்குகிறது
ஸ்லோலியா அப்படினு சொல்றாங்க. Yes. Clap பண்ணல அவங்கள என்ன பண்ணலாம் என்கரேஜ் பண்ணலாம். சூப்பர். Yes. ரெண்டு சூப்பர் சூப்பர். லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் சூப்பர் சூப்பர். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் சூப்பர். 5 4 3 2 1 டைம் அவுட். ஓகே ரொம்ப சூப்பரா அற்புதமா ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு வேகமா ஓடி விளையாடி பாத்துருக்கேன். பயமா இருந்துச்சா என்ன? ரொம்ப பயமா ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஃபேஸ்ல அப்படி எனக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை அதனாலதான் அமைதியா இருந்திருப்பீங்களோ. அமைதி சூப்பர். எவ்வளவு கரெக்டா டிரா பண்ணிருக்கீங்க செக் பண்ணிடலாம். 1 2 3 4 அதுக்கப்புறம் இருக்கு எடுத்துறேன். 5 6 7 அப்படிங்க. சூப்பர் பாராட்டுகள். தேங்க்யூ. இப்போ அடுத்ததாக ஒரு அணியினர் ரெடியாக இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்? பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே நிர்வாக மேலாண்மை. வாங்க சீக்கிரம் தொடங்குகிறது. பரவாயில்ல ஜஸ்ட் ட்ரை ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. உற்சாகப்படுத்துங்க. பத்து வினாடிகள். 5 4 3 2 1 ஸோ ரொம்பவே அற்புதமாக என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிபிஏ சூப்பராக என்ன பண்ணிங்கன்னா பால் ட்ராப் அவுட் பண்ணீங்க. இடையில வந்து ஏன் இப்படி கீழே போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் கோவப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியா? டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆயிடுச்சு சொன்னா சீக்கிரம் வா அப்படின்னு வந்து யாரையும் கூப்பிட்டு போயிடலாம் இல்லையா? சரி ஓகே எத்தனை பால் கரெக்டாக வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ 1 2 3 4 5 சூப்பர் தேங்க்யூ. ஸோ நம்முடைய ரெண்டாவது சுற்றுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு டீம் மட்டும் ஆஹா நம்மளை எப்படி வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்? பிசிஏ. பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே லெட்ஸ் வெல்கம். ரொம்பவே சூப்பரா ஆர்வமா. எனக்கு ஒரே ஒரு டவுட், அந்த கடைசி 5 4 3 2 அப்படின்னு சொல்லும் போது மட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து கவனிக்க அப்ப மட்டும் குடுகுடுன்னு ஓடி போய் கரெக்டா அதை பிளேஸ் பண்றீங்களா? அது எப்படி ஒரு தைரியம்? மைக்ல தான் சொல்லுங்க.
ஒரு தைரியம் ஒரு தைரியம் அது எங்களுக்கு தான் உண்டு அப்படினு சொல்லி அசால்ட்டா சொல்லிருக்காங்க சோ போறப்ப ரெண்டு மூணு பால் டிராப் அவுட் ஆச்சு அப்பலாம் டென்ஷன் ஆச்சா என்ன அப்பல இல்ல நாங்க லாஸ்டா வந்தளோ ஃபர்ஸ்டா வரோ நம்பிக்கை இருந்துச்சு வாழ்க்கையில எப்ப முன்னாடி போற முக்கியம் இல்ல லாஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் வரானோ அப்படி சூப்பரா பஞ்ச் டயலாக்லாம் பேசிருக்காங்க ஓகே பாராட்டுகள் எத்தனை பால் வந்து டிராப் பண்ணிருக்கீங்கன்னு பாத்துறோம் 1 2 3 4 இன்னும் இருக்கு கோபப்படாதீங்க 5 6 7 ஒரு இரண்டு அணியினர் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா டாப் டூ வந்து ஒரே லெவல் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க ஏழு ஏழு பந்துகளை போட்டிருக்கீங்க ஒருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் இன்னொருத்தவங்க வந்து பிசிஏ அப்படிங்கிற இரண்டு அணியினரும் சூப்பராக என்ன பண்ணிங்கன்னா ஏழு பந்துகளை வந்து ட்ராப் பண்ணிருக்காங்க சூப்பர் பாராட்டுகள் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதில் யார் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஒன் மோர் சான்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ரெண்டு பேரும் அட் அ டைம் என்ன பண்ண போறாங்கன்னா இங்கேருந்து பாலை கொண்டு வந்தாங்க ட்ராப் பண்ண போறாங்க ஸோ இவங்களுக்கான கால அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 seconds ஓகேங்களா 30 seconds நீங்கள் எவ்வளோ பால்ஸ் அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்காமல் என்ன பண்ண அப்படின்னா அதை இரண்டு அணியினர் பிசிஏ அண்ட் பிஏ இங்கிலீஷ் லெட்ஸ் வெல்கம் தொடங்குகிறது உற்சாகப்படுத்தலாம் அவங்க கைகளை கட்டி அட்டையை வளைக்கக்கூடாது அட்டையை வளைக்காம அட்டையை வளைக்காம அட்டையை வளைக்காம That is last 5 seconds 5 4 3 2 1 time up super so ரொம்பவே சூப்பரா என்ன பண்ணீங்க அப்படினா ரெண்டு குடு 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 ஓடி போய் கரெக்ட்டா டிராப் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் யார் எத்தனை பால் டிராப் பண்ணா அப்படி நம்ம பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இதுல ஜெயிப்போமா இல்லையா அப்படிங்கற ஒரு இது இருந்துச்சா பயம் யாருக்கு இருந்துச்சு உங்களுக்கு இருந்துச்சா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுனா பயமா இருந்துச்சு டார்கெட் பண்றதுன்னு உங்களுக்கு பயம் இல்ல பாலாம் பாத்துக்கலாம் அப்படினு சொல்லி நாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கே பயப்பட மாட்டோம் அப்படிதானே பாத்துக்கோங்க மேடம் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க அந்த பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்கே பயப்படாதான் பாத்தீங்களா போட்டு கொடுத்துட்டேன் இனிமேல் சொல்லுவாங்க வாயே நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ எவ்வளவு பால்ஸ் பிசிஏ நீங்க வந்து டிராப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணலாம் நீங்க தான் இந்த ரெட் கலர் பாஸ்கெட்ல போட்டது 1 2 3 சூப்பர் மூணு பால் டிராப் பண்ணிருக்காங்க பிஏ இங்கிலீஷ் எவ்வளோ ட்ராப் பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம் வர மாட்டேங்கி ஏன்னா 1 2 3 4 5 சூப்பர் அட்டகாசமாக நடந்த ரெண்டாவது பந்த கடத்துங்க பதறாம கடத்துங்க அப்படிங்கிற ரவுண்டில் வந்து டாப் டூ அப்படி யார் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம அக்னிச்சிறகை நிகழ்ச்சியுடைய செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் அப்படியே பந்த அப்படியே பார்த்து கடத்தணும் பதறாம கடத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அற்புதமாக விளையாடினாங்க ஸோ ரெண்டு அணிகளுக்குமான பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் ஐ அன்னமாள் அற்புதமேரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் பந்த கடத்துங்க பதறாம கடத்துங்க போட்டியில வந்து இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய அணி வந்து பிசிஏ எஸ்தர் பிரின்சி மற்றும் தேன்மொழி அடுத்ததான் அந்த போட்டியில முதல் பரிசை பெற்றிருப்பவர்கள் பிஏ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஹரிணி மற்றும் கீர்த்திகா ரொம்பவே அற்புதமா இந்த இரண்டாவது ரவுண்ட்ல எல்லாரும் விளையாண்டீங்க உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை கைகளை தட்டி நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் தேங்க்யூ இப்போ உடனே அடுத்ததான் என்ன பண்ண போறோம் நம்முடைய அடுத்த சுற்றுக்குள்ள நம்ம நுழைய போறோம் இது நம்முடைய மாதா தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி அக்னி சிறகே சூப்பர் நம்முடைய அக்னி சிறகே ஷோ வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அடுத்த கேம்க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடி எடுத்து வைக்க போறோம் ஸோ இந்த கேமுக்கு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பலேறி போயாச்சு அப்படிங்கிறது போயாச்சு எஸ் ஸோ பேப்பர் எப்படி இருக்கணும் கப்பல் எப்படி செய்யணும்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு டைம் செஞ்சு காட்டுறேன் ஐயோ இந்த கப்பல் ஏதோ ஒரு பக்கம் நெளிஞ்சிருச்சு ஓகே ஆனால் வந்துருச்சு பயனில் வந்துருச்சு கப்பல் வந்துருச்சு இந்த மாதிரி இந்த சைஸுக்கு கப்பல் இருந்தால் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஓகே இதுக்கான கால அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 seconds அப்போ எத்தனை 1 minute இந்த 60 seconds எத்தனை கப்பல் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான வின்னிங் ஓகே அதை தான் அது என்ன பண்ணுவோம் நீங்கள் இதெல்லாம் வின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லும் உங்களுக்கான நேரம் இதோ தொடங்குகிறது கப்பலுடைய சைஸ் இந்த சைஸ் வரணும்
அப்பா சீக்கிரம் பேப்பர் டைம் போயிட்டு இருக்கு வேகமா எல்லாரும் கையில கட்டி அவங்க உற்சாகப்படுத்தலாம் அவங்க கப்பலை பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கோங்க லாஸ்ட் 10 செகண்ட் எஸ் 5 4 3 2 1 டைம் அப் ஸ்டாப் 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 சொல்லுங்க இதுதான் அந்த கப்பலா இன்னும் ரெண்டு இருக்குல்ல நான் அதை பார்த்துட்டு சொல்லுங்க ஓகே சோ 2 3 சூப்பர் அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படினா 3 கப்பல்கள் செஞ்சிருக்காங்க பாராட்டுகள் சோ அடுத்ததா ஒரு டிபார்ட்மென்ட் இருக்காங்க எந்த டிபார்ட்மென்ட் பிகாம் ஜெனரல் பிகாம் ஜெனரல் ஓகே நீங்க எத்தனை கப்பல் செஞ்சிருக்கீங்க 2 2 ஆ 2 ஆ 2 அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் ஆயிடுச்சு ஏங்க குதர்க்கமா கேள்வி கேக்கீங்க அப்படினே சோ அந்த கப்பல் என்னன்னு பாத்துறோம் இது என்ன கப்பல் ஜெட் கப்பலா கப்பல் பாத்துக்கோங்க இது என்ன கப்பல் இந்த கப்பலுக்கு பேரு பேர்லாம் வைக்கலங்க பேர் வைக்கலாம் ஓகே சோ 2 கப்பல் செஞ்சிருக்கீங்க பாராட்டுகள் அடுத்த டிபார்ட்மென்ட் இருக்காங்க எந்த டிபார்ட்மென்ட் பிகாம் ஏ அண்ட் எஃப் பிகாம் ஏ அண்ட் எஃப் பிகாம் ஏ அண்ட் எஃப் அப்படினு சொல்லிருக்காங்க சோ நீங்க எத்தனை கப்பல் செஞ்சிருக்கீங்க 1 1 கண்ணே கண்ணுன நாங்க ஒன்னு செஞ்சு வச்சிருக்கோம் அப்படினு சொல்றாங்க சோ இதுதான் அந்த கப்பலா சோ கப்பல் ஒரு பக்கம் முக்கு சாஞ்ச மாதிரி இருக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சூப்பர் அது கப்பல் கவுந்துருச்சுமாங்க அந்த மாதிரி கவுந்துருச்சோ எப்படி மைக்கை கொண்டு வராதீங்க எல்லாம் சிரிக்க அடக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க சிரிப்பா ஓகே சூப்பர் அட்டகாசமா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கப்பல் செஞ்சிருக்காங்க பாராட்டுகள் இப்போ அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் எந்த டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே இப்போ எனக்கு ஒரு டவுட் உங்களை கப்பல் செய்ய சொன்னதுக்கு பதிலா அனிமேஷன்ல கிராபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தா கரெக்டா பண்ணிருப்பீங்களா நீங்களே கண்டுபிடிங்க ரொம்ப டஃபான கண்டிப்பா சூப்பர் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று பாராட்டுகள் தேங்க்யூ இப்போ இந்த பக்கம் இருந்த 4 டீம் சூப்பராக கப்பல் செஞ்சுருக்காங்க அந்த கப்பலுக்கு பேர்லாம் வச்சாங்க பேர் தெரியாத ஒரு கப்பலை பார்த்தோம் சிங்கிள்ஸ் மட்டும் போகிற கப்பல் வேர்ல்டில் இன்னைக்கு தயா முத முத கேள்விப்படுறேன் அவன் தனியாக அந்த கடலுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறான் ஓகே சூப்பர் இப்போ இந்த பக்கம் ஒரு டீம் இருக்கிறாங்க யார் அப்படிங்கிறத கேட்டலாம் ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் பிகாம் சிஎஸ் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் நீங்கள் எத்தனை கப்பல் பண்ணியிருக்கீங்க இப்போ தான் வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்கீங்க அப்போ செஞ்சிருக்கீங்க only one yeah the only one ரெண்டு பேரி பேப்பர் கிழிச்சேன் கப்பல் செய்ய ஓகே எனக்கு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு டவுட் ஒன்னு கேக்கணும் only ஒண்ணே ஒண்ணுனா only one அப்படினு சொல்றோம் ரெண்டே ரெண்டு அப்படினா 2 ly 2 அப்படினு சொல்லலாமா only 2 only 2 தான் அது எப்படிங்க லாஜிக் only one அப்படினா ஒண்ணே ஒண்ணு அப்ப 2 ly 2 தானா ரெண்டே ரெண்டு உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கங்க சூப்பரா பண்ணிருக்காங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் thank you அடுத்ததா எந்த டிபார்ட்மெண்ட் பிபிஏ பிபிஏ நீங்க எத்தனை கப்பல் பண்ணிருக்கீங்க
டூ கப்பல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கப்பல் வந்து நாங்கள் கேமராவில் செக் பண்ணி பார்த்தோம், அதை முடிச்சதுக்கு அப்புறம் வச்சிருந்தீங்களா. இப்போ சொல்லுங்க எத்தனை கப்பல், ரெண்டுல ஒன்று போச்சுனா ஒன்று, மூணுல ரெண்டு போச்சுனா ஒன்று. ஸோ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்க வேண்டிய கேள்வி, பிபிஎல கேட்கீங்களா அப்படிங்க, பிபிஎல கணக்கே வராதோ? நாங்களாம் பெரிய ஹைடெக் கணக்கு இதெல்லாம் என்ன நீங்க அப்படின்னு சொல்லுங்க. வேணா ரெண்டு ஃபார்முலா சொல்ல சொல்லவா? ஓகே. அவங்க செஞ்ச ஒரே ஒரு கப்பல் சூப்பரா பண்ணிருக்காங்க, ஆனா கப்பல்ல ஒரு பெரிய ஓட்டம் ஒண்ணு விழுந்திருக்கு, கண்ணு வச்சிட்டாங்களா? ஏன் கப்பல் எதுவும் போகல, பனிப்பாறையில மோதிருச்சா என்ன? இல்ல. ஓகே சூப்பர், அற்புதமா அந்த ஒரு கப்பல் பண்ணி இன்னொரு கப்பல ஒழிச்சு வச்ச டீமுக்கு பாராட்டுகள். ஓகே அடுத்ததா லாஸ்ட் டீம் என்ன டீம்? பிசிஏ. பிசிஏ நீங்க எத்தனை கப்பல் பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல சார், அதான் கப்பல் எல்லாம் யார் பண்ணிக்கிட்ட அப்படின்னா? டைம் பத்தல. எக்ஸாம்ல சொல்ற அதே ஆன்சர் தானே? மேடம் கேட்பாங்க ஏமா மார்க் எடுக்கலாம், டைம் பத்தல மேடம் அப்படின்னு. ஓகே சூப்பர், இருந்தாலும் பேப்பரை கரெக்டா ரெண்டு பேரும் ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க, யாரு பேப்பரை கிளிக்கிறது யாரு கப்பல் செய்யறதுன்னு லைட்டா அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களா யாரு கிளியர், ரெண்டு பேருமே என்ன பண்ணாலும் ஒரே வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான். ஓகே சூப்பர், பாராட்டுகள். கப்பல் ஏறி போயாச்சு கேம் உள்ள வந்து எல்லா அணிகளும் வந்து சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சில பேர் உண்மையாக ஒத்துக்கிட்டாங்க, ஜெனியூனா நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி. சில பேர் நாங்கள் கப்பல் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நாங்கள் புதுசாக ஒரு கப்பல் இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கோம், சிங்கிள்ஸ் கப்பல் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் யாருக்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு பார்த்துருந்தாங்கன்னா, நம்ம சென்னை மாதாவரத்தில் இருக்கக்கூடிய செண்ட் ஆன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரும். நம்ம மாதா தொலைக்காட்சியோடைய அக்னி சிறகை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு எல்லாருமே கேம் என்ன பண்ணாங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக அசத்தலாக விளையாடினாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம விளையாடின கேம் கப்பல் ஏறி போயாச்சு அப்படிங்கிறத வந்து இரண்டு அணியினர் அட்டகாசமாக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான பரிசுகளை கொடுப்பதற்காக இப்போ நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கல்லூரியினுடைய டீன் கல்லூரி வளர்ச்சி அதிகாரி திருமதி எம் ஆர் பெனடிக் குமாரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஸோ இந்த போட்டியில் இரண்டாவது பரிசை பெற்றிருக்கக்கூடிய அணி பிகாம் ஜெனரலை சார்ந்த ஃபர்கானா மற்றும் ஸ்ரீ லாவண்யா அவர்கள். எல்லாரும் கைகளை தட்டி அவங்களுக்கு அப்ளோஸ் பண்ணலாம். சோ கப்பல் ஏறி போயாச்சு நிகழ்ச்சியில முதல் பரிசை பெறக்கூடிய அணியினர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்டை சார்ந்த ரெண்டு ஐஸ்வர்யா, ரெண்டு ஐஸ்வர்யாவும் எஸ் ஐஸ்வர்யா. சீக்கிரமா கிளாப் பண்ணுங்க. ஓகே, நம்முடைய கப்பல் ஏறி போயாச்சு நிகழ்ச்சியில் வந்து வெற்றியாளர்களுக்கு நம்ம பரிசு கொடுத்தாச்சு, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பீங்க. அந்த ஆர்வத்தோடு அப்படியே இருங்க, ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கேம் காத்துக்கிட்டு இருக்கு. அது யாருக்கு என்ன கேம் அப்படிங்கிறத ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம். இது மாதா தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சி அக்னி சிறகே. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நமது மாதா தொலைக்காட்சியின் பெண்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி அக்னி சிறகே. சூப்பர். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து எல்லாருமே அட்டகாசமாக கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இருக்கு, அது யாருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சஸ்பென்ஸ் உடஞ்சிருக்கும் யாருக்கு அப்படின்னா, நம்முடைய கல்லூரியுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கு தான் அடுத்த ஒரு சூப்பரான கேம். ஓகே, இந்த கேமுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமா மின்னல். ஓகே, இந்த கேமுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு பேர் நீங்கள் பிறந்தப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பேர் வைக்க போகிறேன், இருங்க பேர் சொல்லிக்கிறேங்க. ஸோ அந்த பேரை வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், நீங்களே உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், எனக்கு இந்த பேர் நான் எடுத்துக்கிறேன், இந்த பேர் நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் அந்த ஏழு பேருக்குள்ளே என்ன பண்ணிக்கோங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அதே ஏழு பேர் தான் உங்களுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு பேரை நீங்கள் ஒரு நாள் இங்கே எடுத்துருக்கீங்கன்னா அதே பேரை இங்கே இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரூல். இரண்டாவது என்ன அப்படின்னா, இங்கே நடுவில் ஒரு துண்டை நான் ஒன்று போட்டுருவேன், இந்த துண்டை. ஓகே, அந்த துண்டை வந்து அப்படியே நல்லா கலச்சி அப்படியே அங்கே போட்டுருவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு கதை சொல்லுவேன், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரியை சொல்லுவேன். சொல்கிறப்போ அதில் யாருடைய பேர் வருதோ அந்த பேரை தாங்கியவர்கள் இங்கே வேகமாக வந்து அந்த துண்டை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஓடி போயிடணும் கோர்ட்டுக்குள்ளே. ஓடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புள்ளிகள் வழங்கப்படும். சப்போஸ் எடுத்துகிட்டு ஓடுறதுக்குள்ளே ஏ நீ எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பின்னாடி உள்ளவங்க டக்குனு தொட்டு அவுட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா, அவுட் ஆகினவங்களுக்கு என்னது ஒரு புள்ளிகள் சேரும். ஓகேங்களா? ஸோ ஒன்று துண்டை எடுத்துகிட்டு ஓடணும், இல்லை துண்டை எடுக்கிறவங்கள விரட்டி போய் அவுட் ஆகணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை நான் துண்டை எடுக்கலை அவுட் ஆகிறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிவு பண்ணி அங்கனக்குள்ளேயே கபடியில் ஆடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, திரும்ப ஒரு கதை சொல்லுவேன், அதில் இன்னொரு பேர் வரும், அவங்க கடாரன் வந்து என்ன பண்ணுவோம், நாலு பேர் அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கலாம்,
அதுல யாராவது ஒரு ஆள் அசந்த நேரத்துல என்ன பண்ணிரலாம், துண்டு எடுத்துட்டு ஓடிரலாம். ஓகேங்களா? சோ இதுதான், இதுல வந்து எந்த அணியினர் மிக விரைவாக 5 புள்ளிகளை பெறுகிறீர்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். ஓகேங்களா? சோ எனி டவுட்? நோ. ஓகே, இப்ப பேர் உங்களுக்கு என்னென்ன பேர் அப்படிங்கறத நான் சொல்லிறேன். சோ முதல் பேர் என்ன அப்படின்னா, நம்முடைய சபையின் நிறுவனர் அம்மா ஞானம்மா. ஓகேங்களா? ஞானம்மா அப்படிங்கிறது ஒரு பேரு. அந்த பேர் நீங்க வெளியே யாருக்கிட்டே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு வட்ட மேசை மாநாடு போட்டுக்கலாம். அப்படியாம ரவுண்டா திரும்பி பேரெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், சோ 7 பேரு: ஞானம்மா, அன்னை மரியா, அன்னை தெரசா, கல்பனா சாவ்லா, பி வி சிந்து, மிதாலி ராஜ், மேரிகோம். இப்போ உங்களுக்கான நேரம், நீங்க அப்படியே ஒரு இங்கிட்டு வட்ட மேசை மாநாடு போட்டுக்கோங்க, இந்த பக்கம் வட்ட மேசை மாநாடு போட்டுக்கோங்க. ஒரு நீண்ட திட்டமிடலுக்கு அப்புறம் 2 அணிகளும் ஒரு வழியாக அவங்க என்ன ஏற்பட்டாங்க அப்படின்னா, அவங்கவுங்களுக்குன்னு கொடுத்த பேர் என்ன பண்ணிட்டாங்க, நான் இதெல்லாம் இந்த பேரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ கேம்க்கு நம்ம போகிறோம். நான் திடீர்னு ஒரு கதை சொல்லுவேன், அந்த குட்டி கதையில் யார் பேருனாலும் சொல்லுவேன். இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட டக்குன்னு உடனே என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, பி வி சிந்து அப்படின்ட்டுருவேன். பி வி சிந்து யார் அது? இந்த பக்கம் பி வி சிந்து. சூப்பர். இப்போ இந்த அணியினர் ஒரு புள்ளியினர் பெற்றிருக்காங்க, பாராட்டுகள். ஆக்சுவலாக இந்த டீமில் பி வி சிந்து யார்? நீங்க தானா மேடம்? அடுத்த டைம் நான் திரும்ப பேர் சொல்லுவோம், சொல்லும் போது கரெக்டாக வந்துருங்க. ஓகே, இப்போ இவங்க ஒரு புள்ளி பெற்றிருக்காங்க, நம்ம விட்டுறக்கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5 பாயிண்ட் தானே. ஸோ ஓகே, இப்போ அடுத்த பேர் என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னை தெரசா. சூப்பர். அன்னை தெரசா அப்படின்னு இங்க இருந்து இன்னொருத்தவங்க காலை வச்சாங்க. ஐயோ, நம்ம அன்னை மரியா அப்படின்னு சொல்லி டபக்கு என்ன பண்ணாங்க, காலை ரிட்டர்ன் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்த பேர் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, 2 அணிகளுமே இப்போ சரிசம பலத்தோடு 1-1 அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ அந்த 2வது புள்ளியை பெறக்கூடிய முதல் அணி எது அப்படிங்கிறத யார் தீர்மானிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்தாலி ராஜ். ஸோ அற்புதமாக அந்த மேடம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை தான் அவுட் ஆக சொன்னேன். அவங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா, உற்சாகம் தாங்க முடியல. நீ எடுத்துட்டு போறியா, நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மேடம் வேற பார்த்தீங்கன்னா, நல்லா அதுக்கு ஏகா என்ன பண்ண திரும்பி நின்றுட்டாங்க, போட்டு அட்டி அட்டி அட்டின்னு. ஓகே, சூப்பர். அந்த உற்சாகம் தான். ஸோ இப்போ 2 புள்ளிகள் இந்த அணியினர் பெற்றிருக்காங்க, இந்த அணியினர் வந்து 1 புள்ளி பெற்றிருக்காங்க. அவங்க விடக்கூடாது, சரிங்களா? ஸோ அப்படியே தான் என்ன பண்ண, இப்போ அடுத்தாலும் நான் கூப்பிட்டோம், டக்குனு வந்து என்ன பண்ணிடணும், எடுத்து ஒன்று அவுட் ஆகிக்கணும் இல்லை வந்துடணும். ஸோ அவங்களை யார் எடுத்து கூட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்பனா சாவ்லா. கணினர் ஒரு முடிவோட இருக்காங்க, யார் இங்க இருந்து வந்தாலும் என்ன பண்ணிருந்தா அடிச்சு பொழந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்காங்க. ஸோ அதனால அற்புதமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 3வது புள்ளியும் கணினர் பெற்றிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ 4 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. 4 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த அணியினர் 3 புள்ளிகளும் இந்த அணியினர் முத புள்ளி ஃபர்ஸ்ட் பெற்றாங்க. அதுக்குள்ள டக்கு டக்குன்னு அவங்க 3 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நிறையா திட்டமிடலாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ அடுத்த திட்டமிடலோட அடுத்து வந்து யார் களத்தில் இறங்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர் எனக்கே மறந்து போச்சு, டக்குன்னு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, மேரிகோம். இப்போ வந்து அவங்களுடைய திட்டமிடல் வந்து மாறி போச்சு. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவங்க வந்தோடனே எடுத்துட்டு நான் ஓடியா பேருன்னு எடுக்க போவாங்க, இவங்க அவுட் ஆக்கிடுவாங்க. இப்போ அந்த திட்டமிடல் மாறி அவங்க எடுக்க ட்ரை பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, அவுட் பண்ணி 2வது புள்ளியை இந்த அணியினர் பெற்றிருக்காங்க. ஓகே, ரொம்பவே உற்சாகமா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் அடுத்த பேர் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் அக்னி சிறங்கை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து கலந்துக்க போகிறது அன்னை தெரசா. நீயா நானா, நீயா நானா, நீயா நானா, நீயா நானா. ஸோ இவங்க ரொம்ப தீவிரமாக யாரை வர சொல்லலாம், யாரை வர சொல்லலாம் மேம்? எடுங்க சீக்கிரம் நல்லா எடுங்க. ஞானம்மா, ஞானம்மா உதவிக்கு வாங்க. அவுட்டே. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, உதவிக்காக ஞானம்மாவை வரவழைத்தோம். அவங்க வந்த அட்ட செகண்ட்ல இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம், இன்னும் 2 செகண்ட் வந்துருவாங்க, நம்ம எடுத்துட்டு ஓடிடும் அப்படின்னு எடுத்துட்டு போற கேப்ல என்ன ஆகிட்டாங்கன்னா, மீண்டும் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க 4 புள்ளிகள். ஸோ இந்த அணியினர் 4 புள்ளிகளும் இந்த அணியினர் 2 புள்ளிகளும் இப்போ வந்து பெற்றிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு புள்ளி இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க தான் வெற்றியாளர். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இவங்களை விடக்கூடாது.
சரிங்களா? ஒருத்தரை கூப்பிட்றதுக்கு பதில் ரெண்டு பேரை கூப்பிடலான் இருக்கேன். ஷார்ப்பாக இருக்கிறவங்க கரெக்டாக வந்து வின் பண்ணிடுவாங்க. அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை ஏங்க தெரசாவும் மரியாவும் மட்டும்தான் இருக்காங்க. அன்னை தெரசா, அன்னை மரியா. எடுத்துட்டு மாறி வேற பக்கம் போயிடாதீங்க. எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் போகணும், கரெக்டா? நடக்குமா? நல்ல பெரிய ரவுண்டா போடுங்க, நல்லா சுத்துங்க. ஒரு கோடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தாச்சு, பூத்தாச்சு அப்படின்னு இன்னும் யாராவது ஒரு நாள் உதவிக்கு கூப்பிடலான்னு நான் நினைக்கிறேன். இப்ப எடுக்க எடுத்தா எடுத்தா நான் அவுட் ஆக்குவேன் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்காங்க. இன்னொருத்தவங்களை உதவிக்கு கூப்பிடலாம். யார கூப்பிட? இந்த மாதிரியான நேரங்கள்ல மிக அதிர்ச்சியாக ஆடி அணியை வெற்றி பெற செய்யக்கூடிய வந்துட்டாங்க. சூப்பர். சோ அவர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு என் நீயா நானா, நீயா நானா அப்படிங்கிறப்போ எடுத்துட்டு நான் திரும்பி ஒன்னா தானே தொடுவீங்க, நான் எடுத்துட்டு அப்படியே பின்னாடி ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா இந்த அணிக்கு மூன்றாவது புள்ளியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஓகே, இப்ப அதே மாதிரி அடுத்ததா நான் ரெண்டு பேரையும் கூப்பிடுவேன், மூணு பேரையும் கூப்பிடுவேன், சரிங்களா? அப்பதே நான் ஷார்ப்பா இருந்தா முதல்ல என்ன பண்ணிருக்கலாம், எடுத்து ஓடிருக்கலாம். அண்ணன்னு சொன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க டீம்லயே, அதனால அண்ணன் சொன்னா வந்திருந்திருக்கலாம் ரெண்டு பேரும். ஓகேயா? சோ இப்ப என்ன பேர் சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிரடியாக ஆடி விளையாட்டுல ஜெயிச்சு கொடுக்கக்கூடியவங்க யாரா? அது கிரிக்கெட்டா பேட்மிண்டனா யார சொல்ல போறான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாதான், மேரி கோம். சூப்பர், அற்புதமா வாமா மின்னல் அப்படிங்கிற விளையாட்டுல வந்து இந்த அணியினர் என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே மின்னல் மாதிரி வந்தாங்க, மின்னல் மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதாவது ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நாங்க தான் வாமா மின்னல் அப்படின்னு சொன்னோட வந்துட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஐந்து புள்ளிகளை முதல்ல பெற்று வெற்றியாளர்களாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சளைத்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளிகள் சரி மண்ணுக்கு நீயா நானா ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லிக்கலாம். நமது மாதா தொலைக்காட்சியின் அக்னி சிறகை நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பராக நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். கடைசியாக விளையாடிய பேராசிரியர் எல்லாருமே ரொம்பவே அற்புதமாக அட்டகாசமாக விளையாடினாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய கல்லூரியுடைய சேர்மன் மதர் லீமா ரொசாரியோ அவர்களை அன்போடு கரங்களை தட்டி வரவேற்கின்றோம். தேங்க்யூ. வாமா மின்னல் இந்த போட்டியுடைய வெற்றியாளர் இரண்டாவது இடத்தை பெற்றிருப்பவர்கள் அறிவியல் துறை பேராசிரியர்கள் அவர்கள் இருவர் வந்து பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு உங்களை அழைக்கின்றோம். தேங்க்யூ, பாராட்டுகள். ஸோ இந்த போட்டியில் முதல் பரிசை பெற்றிருப்பவர்கள் கலைத்துறையை சேர்ந்த பேராசிரியர்கள். ஸோ அவங்கள ரெண்டு பேர் வந்து அந்த பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, ஸோ நம்முடைய நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் நம்ம இருக்கோம். ஸோ சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சிக்காக ஒரு இடமும் தந்து இதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே ரொம்ப அட்டகாசமாக ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்டாங்க. இந்த நாளை பற்றி ஒரு சில வார்த்தைகள், இந்த பெண்கள் தினத்திற்கான செய்திகள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் நினைக்கிறேன் உலகளாவிய ஒரு பார்வையை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். 1913 மார்ச் 8 பெண்கள் தின விழா சிறப்பிக்கின்ற அந்த ஒரு வரலாறு தொடங்கப்பட்டது. 2020 மார்ச் 8 பெண்கள் தினம். எதற்காக இந்த பெண்கள் தினம்? 2020 என்பது ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க, IWD. ஸோ இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் விமென்ஸ் டே வெப்சைட் இப்படி சொல்லுது, ஐஎம் ஜெனரேஷன் ஈக்வாலிட்டி, இதுதான் தீம். ஸோ ஈச் கேர்ள் ஹேஸ் டு சே ஐஎம் ஜெனரேஷன் ஈக்வாலிட்டி. அப்படின்னா என்ன? நான் ஒவ்வொரு தலைமுறைக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டியவள், சரி சமம்,
சம அறநெறி, சம தர்மம், சம உரிமை, சம பங்கீடு, சம ஈடுபாடு, இதுதான் சமம். இதுதான் இத்தோப்பியன் வேர்ல்டு. கடவுளை விரும்புகின்ற உலகம் இதுதான். அப்படி என்றால் எல்லோருமே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இட்ஸ் எ கால் டு எவ்ரி ஒன் டு கெட் இன் டு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் எதுவாக இருக்கும்? டு புஷ் அவே ஆல் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். இன்றைக்கு அதிகமாக நம்மை சுற்றி ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் சொல்லப்பட்டு வருகின்ற, அதை பார்க்காம நம்ம கண்களை மூடவே முடியாது. பெண்களுக்கு வன்முறைகள் அளிக்கப்படுது, பாலியல் பலாத்காரங்கள், இவையெல்லாம் இன்றைக்கு அதிகமாக சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. ஒரு பெண் குழந்தை இல்லாமல் ஒரு பிறப்பை நம்ம எதிர்பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? இல்லை. ஒரு பெண் இல்லாத ஒரு சமுதாயத்தை காண முடியுமா? இல்லவே இல்லை. ஒரு அம்மா இல்லாத ஒரு வீட்டை நினச்சி பார்க்க முடியுமா? அது சுடுகாடு தான். ஆகவே பெண்கள் பெண்மையை பெறுகிறார்கள். பெண்மை என்பது தாய்மையாக மாறுகிறது. என்னதான் துன்பம் வந்தாலும், எப்படித்தான் வெளியில் இருந்து போனாலும், அம்மா நமக்காக வீட்டில் காத்து கொண்டிருப்பாள் என்று எந்த ஒரு ஆண் கூட வீட்டுக்குத்தான் போக நினைப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு உலகம் இது, அப்பேற்பட்ட ஒரு சமுதாயம் இது. அப்படி என்றால் 2020 நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த தலைப்பினுடைய அர்த்தம் என்ன? அப்படி என்றால் ஐ எம் ஜெனரேஷன் ஈக்வாலிட்டி. இது 8 கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கிறது. 1, நம் வீட்டில் வேலை செய்தாலும், சமுதாயத்தில் வேலை செய்தாலும், அலுவலகத்தில் வேலை செய்தாலும், சரிசமமான சம்பளம், சரிசமமான கூலி கொடுக்கப்பட வேண்டும். 2, வீட்டில் ஆற்றப்படுகின்ற வேலை பலு, அதனால் வருகின்ற பிரச்சனைகள், வீட்டினுடைய கடமைகள் எல்லாம் பகிர்வு செய்யப்பட வேண்டும். 3, பெண்ணுக்கு இழைக்கப்படுகின்ற பாலியல் பலாத்காரம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும். 4, பெண்களுக்கு விரோதமான வன்முறை ஒட்டு மொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு. 5, அரசியலில் ஈடுபாடு சரிசமமாக கொடுக்கப்பட வேண்டும். 6, அவள் உடல் ரீதியாக கண்டிப்பாக பலவீனமானவள். ஏனென்றால் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அல்லது வீட்டு வேலைகளினால் அவளுடைய உடல் பாதிக்கப்படுகிறது. அவளுக்கு தேவையான மருத்துவ வசதிகளோ அல்லது பராமரிப்பு அதிகமாக அளிக்கப்பட வேண்டும். 7, பெண் கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும். எந்த பெண்ணும் கல்வி கற்காமல் இறக்கவே கூடாது. 8, வாழ்க்கை நிலைகளில் அவளுக்கு உரிமை எதில் கொடுக்கப்பட வேண்டும் என்றால், அதிகாரம் அல்லது ஒரு முடிவெடுக்கின்ற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். எல்லா வாழ்க்கை நிலைகளிலும் ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு வீடு இல்லை, ஒரு சமுதாயம் மட்டுமல்ல, ஒரு நாடல்ல, ஒரு உலகமே மாற்றம் பெறும். இப்போ ஏற்பட்டதைத்தான் அவர்கள் இந்த வருடம் பெண் தினத்தன்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமாக ஒரு கடமையை நம்ம மேல் சுமத்தப்பட்டிருக்கு. ஐ எம் ஜெனரேஷன் ஈக்வாலிட்டி. இப்போ ஏற்பட்ட ஒரு சரிசமமான, ஒரு சம தர்ம, ஒரு சம அறநெறி, ஒரு சம ஈடுபாடு, ஒரு சம உரிமை என்றைக்கு ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறதோ அன்றைக்குத்தான் முழுமையான பெண்கள் தினம். ஆகவே இங்கு நம் கல்லூரியில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவ குழந்தையும், ஒரு பெண்ணும் இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் தானே தன் காலால் நின்று தன்னுடைய வீட்டை, தன்னுடைய நாட்டை, தன்னுடைய சமுதாயத்தை காக்க வேண்டிய ஒரு கடமையும் உரிமையும் அவளுக்கு இருக்கிறது என்று புரிய வைக்கக்கூடிய பேராசிரியர்கள் தான் இவர்கள் எல்லோரும். கண்டிப்பாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது வெறும் பாடத்தை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, இவர்கள் அந்த மாணவ குழந்தையினுடைய ஒரு எதிர்காலத்தை அவர்கள் கண்முன்னால் வைத்து, நாளைய பெண்ணாக, நாளைய தாயாக அவள் எப்படி நாட்டை காக்கின்ற தாயாக இருக்க முடியும் என்பதை உணர்த்தி கொண்டு வருகிறார்கள். அதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு ஈக்குவல் வேர்ல்ட் இஸ் அன் எனேபிள்டு வேர்ல்ட். ஒரு சரிசமமான உலகம் என்பது தான் ஒரு சக்தி வாய்ந்த உலகம், இறைவன் விரும்புகின்ற உலகம். ஆகவே பெண் என்பவள் இஸ் பிளெஸ்ட் இன் ஆல் த ஜெனரேஷன்ஸ். ஆகவே பெண்கள் போற்றப்படக்கூடியவர்கள், தங்களால் எல்லாமே முடியும். இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல எதிர்காலத்தை எம்முடைய சபை நிறுவனர் அன்னை ஞானம்மா செய்ததை போல அவர்கள் தொடங்கி வைத்த இந்த பெண் கல்வி என்பதும்,
பெண்களினுடைய மறு உரிமை என்பதும் போற்றி பாதுகாக்கப்பட்டு இனியும் தொடர வேண்டும் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். எல்லோருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஒரு செய்தியை வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாரும் இதை நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி குழந்தைங்களை வளர்க்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது மாறி வருது. பிள்ளைங்க எப்போவுமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறோமோ என்ன சொல்கிறோமோ அதை செய்ய மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் அப்படியே காப்பி பண்ணி பண்ணுவாங்க. ஸோ பெற்றோர்கள் நம்ம வீட்டில் ஈக்குவாலிட்டி, நம்முடைய அருட் சகோதரி சொன்ன மாதிரி இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் அதுதான், சமத்துவம் அப்படிங்கிறது. அந்த சமத்துவம் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து வீட்டிலேருந்து தொடங்கணும். ஒரு பாத்திரம் கழுவுனா கூட ஆம்பளை பையனை சேர்த்து கழுவுடா, உன் தட்டை நீ கழுவு, உன்னோட தட்டை அக்கா கழுவா, தங்கச்சி கழுவா அப்படின்னு சொல்லி வளர்க்கும்போது நிச்சயமாக அங்கே வளரக்கூடிய குழந்தைகள் நாளைய சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய தலைவர்களாக எல்லோருக்கும் அந்த சமத்துவத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவாங்க. இதைத்தான் இந்த பெண்கள் தினம் இன்றைக்கி நமக்கு உணர்த்துது. ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இனி ஒரு விதி செய்வோம், ஒரு மாற்றம் காண்போம் அப்படிங்கிற மாதிரி பெண்மையை போற்றுவோம், தாய்மையை மதிப்போம். எல்லாரும் இணைந்து சொல்வோம், கோவப்பட்டு எத்தி கித்தி தள்ளி விட்டுறாதீங்க. அவங்களே சொல்லிருந்தாங்க ஃபாதர் ரீடேக்னு. சோ 1 2 போனோம்.